கொடுத்த வாக்கு தத்தத்தை மையமாக வைத்து நாம் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு மனமும் வார்த்தையை கவனிக்க கர்த்தருடைய கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு வாரமும் கர்த்தருக்கு தந்த வாக்கு தத்தத்தை மையமாக வைத்து நம் தேவ சமூகத்தில் வார்த்தையை கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் விலகினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று உண்மை மனதுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அர்த்தம் அல்ல. நம்மை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னா நம்மை விட்டு விலகவே மாட்டார்கள் அர்த்தம் அல்ல. நம்மை விட்டு விலகாம பார்த்துக்கணும், நம்மை விட்டு விலகாம பார்த்து அது தேவனுடைய நோக்கம். உன்னை விட்டு விலக கூடாது என்பது தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம். ஆனா அந்த நோக்கம் நிறைவேறதுதான் எவ்வளவு பேர் கத்தரை கூட இருக்கிறா என்ற ஒரு மன நிச்சயம் இன்னைக்கு நம்மளோட இருக்கு. இன்னைக்கு அண்ணன் கூட இருக்கிறாங்க. அந்த மன நிச்சயம் எவ்வளவு பேருக்கு இருக்கலாம், எவ்வளவு பேர் கையை உயர்த்தவைங்கிறதுக்கு தெரியும். ஆமே. கர்த்தர் நம்மளோட கூட இருப்பார்னா நாம் நினைக்கிறபடி நாம் வாழணும். கர்த்தர் நம்மளோடு இருப்பார்னா நாம் நினைக்கிறபடி நாம் வாழணும். நம்மை பற்றி நம்ம எப்படி நினைப்போம் நமக்கு தெரியும் இல்லையா? நம்மை பற்றி மற்றவர்கள் எப்படி நினைப்பாங்க அதுவும் நமக்கு தெரியும் இல்லையா? எவ்வளவு பேர் நாம நல்லா இருக்கட்டும் மற்றவங்க நினைப்பான்னு நினைக்கிறீங்க? நம்ம நல்லா இருக்கிறோம் மற்றவங்க எவ்வளவு பேர் நினைப்பாங்க நினைக்கிறேன். 99.99% போட்டா கூட இருக்குமான்னு சொல்ல முடியும் இல்லையா? மனைவி நல்லா இருக்கிற எத்தனை கனவை நினைக்கிறான்னா தெரியும் இல்லையா? எத்தனை கனவை நல்லா இருக்கிற மனைவி நினைப்பாங்கன்னா தெரியும் இல்லையா? உங்களோட சண்டை வாங்காத வரைக்கும் நாங்க நல்லவங்க இல்லையா? உங்களோட சண்டை வாங்காத வரைக்கும் நாங்க நல்லவங்க தான். உங்களுக்கு ஏதாவது சண்டை வாய கலனாதான் நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா தானே. சண்டை வந்த பிறகு எத்தனை மனைவி கணவன் நல்லா இருக்கு நினைப்போம், எத்தனை கணவன் மனைவி நல்லா இருக்கு நினைக்க கேட்டா தெரியாது இல்லையா? பிள்ளைகள் அடிக்காத வரைக்கும் தான் அப்பா அம்மா தங்க மாட்டா அப்பா அம்மா இல்லையா? அப்படி அப்படி ஏதாவது கொஞ்சம் டென்ஷனா பேசிட்டாவே அப்பா அம்மா எத்தனை பிள்ளைகள் நல்லா அப்பா அம்மான்னு தெரியும். அப்படி ஒரே ஃபேமிலிக்குள்ள இவ்வளவு நபர் இருக்கும் போது மற்றவங்க நினைக்கிறபடி நம்ம வாழ்கிறோமா, நம்ம நினைக்கிறபடி நம்ம வாழ்கிறோமா? நம்ம இப்ப நம்ம நல்லா இருக்கணும் நினைவனுக்கு எவ்வளவு பேர் நீங்க நினைக்கப்படி நல்லா இருக்கிறது நீங்க எப்படி நினைப்பீங்க? உங்களை எப்படி நினைப்பீங்க? நல்லா இருக்கு நினைப்பீங்க இல்லையா? இல்ல நான் கஷ்டப்படல நினைப்பேனா? ஒவ்வொரு உலகத்துல கஷ்டப்படலாம் இப்படி இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும் தானே நான் நினைப்பேன். இப்ப நான் நினைக்கிறவன வாழ்றேன்னா அதான் கேள்வி. நான் நினைக்கிற மாதிரி கர்த்தர் நம்மளோட இருக்கிறாருன்றதுக்கு ஒரு அடையாளம் என்ன? நீங்க நினைக்கிறவன் நீங்க வாழணும். உங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாருன்னு இல்லையா? ஈசா கூட ஆண்டவர் இருந்தாரா? ஈசாக்கு நினைக்கிறபடி வாழ்ந்தாரா? எதிர் நினைக்கிறபடி வாழ்ந்தாரா? அவர் என்ன நினைச்சாரா? நான் இந்த முறை விவசாயம் பண்ணணும், நான் நினைக்கிறபடி வருமானம் வரணும்னு நினைச்சாரு, வந்துச்சு இல்லையா? அந்த 100 மடங்குல எவ்வளவு அர்த்தம்? 100 மடங்கு என்ன அர்த்தம்? அவர் எவ்வளவு எதிர்பார்த்தாரோ அவர் வந்துச்சு இல்லையா? அதோட முடிஞ்சிச்சா? பஞ்சத்துல இருந்தவன் என்னவ மாறிட்டான்? பணக்காரனா மாறிட்டான்ல? முதல்ல எப்படி இருந்தான்? ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்குது? பஞ்சத்துல ஆரம்பிக்குது இல்லையா? 13 மாசம் போது பணக்காரன் மாறிட்டான்ல? பஞ்சத்துல இருந்தவன் எப்படி மாறிட்டான்? ஒரு அதிகாரம் கூட முடியல இன்னும் இல்லையா? அடுத்த அதிகாரம் சொல்றது இன்னும் வளர்ந்தான்ல? பஞ்சத்துல இருந்தா பணக்காரனா மாறினா அந்த பணம் என்னாயிட்டே இருக்கு, வளர்ந்துகிட்டே இருக்குது. வேலைக்காரன் வந்துட்டான், வேலைக்காரி வந்துட்டான், ஆடு மாடு வந்துச்சு, ஒட்டகம் வந்துச்சு, கண்ணத கூடுதல் நாய் பேர வந்துடுச்சு இல்ல, எல்லாம் வந்துச்சு இல்ல. அவன் பாக்குறான், அவன் பாக்குறான், எப்படி பாக்குறான்? என்னடா இது, நம்ம ஊருக்கு பஞ்சம் இல்லையா? அபிமலைக்கு யாருன்னு தெரியல, பணக்காரன் மாதிரி தெரியல, யார் பணக்காரன மாறிட்டான். இப்ப அவன் பாக்குறான், என்ன பாக்குறான்? பஞ்சமலைக்கு வந்த பதினஞ்சு மணியா இருக்கிறான் ஈசாக்கு. ஈசாக்கு எதுக்கு வந்த? அபிமலைக்கு வந்து எதுக்கு வந்திருக்கிறா? ஒரு பஞ்சத்தை போக்குறது வந்திருக்கிறாரு. பரதேசி சொல்லாம் தானே, நம்மளே பரதேசி தானாங்க,
இல்லையா? காரணம் மத்தவங்க சொன்னா நம்ம விட நம்மள சொல்லிக்கிறான், ஆனா மத்த நம்மள சொல்லிக்காட்ட சும்மா போட மாட்டான். அது என்ன விஷயம் இல்லையா? நம்ம என்ன பரதேசம் சொல்லி சும்மா போயிடுவோம்? ஒண்ணுல உங்க வீடியோ உன பார்த்து என்ன ஒண்ணுலதான் பரதேசி மாதிரி வந்துட்டாக்க போட்டுருவீங்க? உங்க வீட்டுக்காரர் உங்களை பார்த்து பரதேசியே வந்திருக்கிற அப்படின்னு சொன்னா வீடியோ விட்டுருவீங்களா? இல்லையா? ரெண்டு ஒண்ணு ஆயுள் அல்ல, இல்லையா? ரெண்டுல ஒண்ணு, அதுக்கு மேல திருமணம் செய்யக்கூடாது. அந்த வார்த்தையா உயிருக்கிற வரைக்கும் வார்த்தையை பேசக்கூடாது. இல்ல அந்த மாதிரி ஒரு குட்டி குடிச்சதான விடுவோம் இல்லையா? நம்ம பைபிள் சொல்றது நம்ம பரதேசி இல்லையா? நம்ம தேசம் எங்க இருக்கு? பரத்துல இருக்கு இல்லையா? அப்ப பரத்துல தான் பரதேசினா பாவம் வரக்கூடாது வர்றாங்க இல்லையா? பாவம் வருமா? இன்னைக்கு உங்க வீடுகளுக்கு பேச சொல்லுமா? பரப்பாட்டியா என்ன என்ன பண்ணிருக்கிறோம் இது நம்ம ஊர் பிரச்சனை இல்ல, இது கடவுள் பிரச்சனை. தெய்வ பிரச்சனை போயிட்டா இல்ல? அவன் சொல்றான், கர்த்தர் நிச்சயமாக செய்யற உன் கூட இருக்கிறாருன்னு நாங்க என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். எதை வச்சு கண்டுபிடிச்சோம்? நீ வளர்ந்துகிட்டே இருக்கிற, நீ நினைக்கிறபடி எல்லாம் நீ வாழ்ற, நான் நினைக்கிறப்ப என்ன செய்ய முடியும்? இப்ப அவன் நினைச்சா ஈசாக்க விட நம்ம என்ன செய்யணும்? பெரியார் நினைச்சாங்கல்ல, ஆனா முடியல. ஈசாக்க விட என்ன பெரியாரா பதில் நினைச்சாங்கல்ல, ஆனா என்ன செய்ய முடியல? வாழ முடியல. இல்ல அவன் கண்டுபிடிச்சிட்டான், நான் நினைக்கிறப்ப என்னால வாழ முடியல, ஆனா நீ நினைக்கிற மாதிரி நீ வாழ முடியுது. காரணம் என்ன? கர்த்தர் கூட இருக்கு. ஆமென். பலத கை பிடிச்சிருங்க. கர்த்தர் கூட இருந்தா உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படிதான் நீங்க வாழ முடியும். மாற வாழவே முடியாது. வாழ்றீங்களா? எப்படி வாழ்றீங்களா? நீங்க நினைக்கிறபடி நீங்க வாழ்றீங்களா? சில சொல்லுவேன், இப்பதான் நினைச்சேன் அப்படியே கிடைச்சிருச்சு அப்படி சொல்லுவேன். சில சொல்லுவாங்க, நான் எது நினைச்சாலும் என்ன செய்ய மாட்டேன். என்ன பண்ணாத கர்த்தர் கூட இருந்தா நீ நினைக்கிறபடி நீ வாழ முடியும். கர்த்தர் கூட இல்லனா நீ எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும், நீ எவ்வளவுதான் முயற்சிச்சாலும், நீ நினைக்கிறபடி வாழ வாழ முடியாது. கர்த்தர் கூட இருக்கிறது என்ன அடையாளம்? ஆராய்ச்சி ஒண்ணும் பண்ண வேண்டாம் இல்லையா? ஆராய்ச்சி ஒண்ணும்
எத்தனை மணி ஏறி இறங்கிருப்பான் இல்லையா?
கை வலிக்கும், கால் வலி, இடுப்பு மொத்தமே வச்சல. ஆனா தெரியல பாருங்களா, ஏன் கர்த்தர் கூட இருக்கிறாருல்ல, நடக்காவது நினைச்ச கூட கர்த்தர் நடத்திடுவோம். ஆமே. ஆனா கர்த்தர் கூட பக்கதான் சோவா, நான் போயிடலாம் நினைச்சான், ஈஸியா போயிடலாம், அங்க போறதா ரொம்ப சிரமம், நீங்க கூட போயிடலாம், ரொம்ப ஈஸியா போயிடலாம், பக்கம் தான் இருக்கு நினைச்சான். ஆனா என்ன செய்ய முடியல, போயே சேர முடியல, குடும்பமே போயிடுச்சு. ஏன் கர்த்தர் கூட இல்லாம, கர்த்தர் கூட இருந்தா நான் சொல்றேன் நடக்காவது நினைச்சவன் இருக்கு. கர்த்தர் கூட இல்லனா நடக்கிறதே நினைச்சப்ப என்ன செய்யாது, கிடைக்கிற மாதிரி இருக்கும் கிடைக்காது, நடக்கிற மாதிரி இருக்கும் நடக்காது, இருக்கிற மாதிரி இருக்கும் இருக்காது இல்லையா. அது காணல் நேர போலதான், காணல் நேர போலதான். பார்த்த எப்படி தெரிஞ்சு ரோட்லாம், இப்ப ரோட்ல பாருங்க ரோட் எப்படி தெரியும், அப்படி ஏகப்பட்ட தண்ணிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஆனா கிட்ட போய் பார்த்தா இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. கிடைக்கிற மாதிரி இருக்கும், கிடைக்கும், நடக்கிற மாதிரி இருக்கும், அப்ப நடந்து முடிஞ்சிருப்பா நினைச்சிருப்பாங்க, நடக்காது. கிடைச்சிருமா நினைச்சிருப்பாங்க, கிடைக்காது. ஏன்னாக்க கிடைக்க வைக்கிறவரும் நடத்துகிறவரும் கூட, கிடைக்க வைக்கிறவரும் நடத்துகிறவரும் கூட இல்லை. அதுல என்ன செய்யுது, அப்ப அது சொன்ன கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க, வணக்க பார்த்து என்ன செய்வேன், குடும்பம் இல்லையா, வணக்க பார்த்து உங்களுக்குதான் பேசிட்டு போனேன் இல்லையா. ரெண்டே ரெண்டு வாரம் ஆச்சு, ஒரு வாரம் பெரிய நாயன், ஒரு வாரம் ஈஸ்டர் இல்லையா, ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் பேசணும் இல்லையா. வடக்க பார்த்து கொடுன்னு சொன்னேன், தெற்க பார்த்து பச்சிராதேன்னு சொன்னேன் இல்லையா. அப்ப தெற்க என்ன, பஞ்சத்துல வச்சிருக்காதன்னு சொன்னேன் இல்லையா. வடக்க பார்த்து கொடுக்க வேண்டதோ கொடுக்காம தாமதப்படுத்தாதன்னு சொன்னேன், கொடுக்க வேண்டியதோ கொடுக்கிறோம், வைக்காத பஞ்சத்தை செஞ்சிடாத, வச்சிருந்த விடு பஞ்சத்தை விட்டு வெளியே எடுன்னு சொன்னார் இல்லையா. அப்ப ரெண்டும் போயிடுச்சு, எப்போ இருக்க வேண்டியவர் கூட இருந்தார், எப்ப யார் கூட இருந்தாரு, கர்த்த நேசிக்கிற நபரோடு இருந்தார் இல்லையா. அப்ப நேசிக்கிற எதை வச்சு, உருவத்தை வச்சு இல்ல, சுபாவத்தை வச்சு. கர்த்தர் ஒரு மனுஷன் நேசிக்கிறது உருவத்தை வச்சு இல்ல, எதை வச்சு, சுபாவத்தை வச்சு நேசிக்கிறா. என்ன சுபாவம் கர்த்தர் நேசிக்கிறது, பரிசுத்தம்னு சொல்றோம். கர்த்த நேசிக்கிற சுபாவம் என்ன, பரிசுத்தம். கர்த்த சிநேகிக்கிற பரிசுத்தம் இல்லையா, கர்த்த எதை சிநேகிக்கிறாரு, பரிசுத்த சிநேகிக்கிறார். அப்ப பரிசுத்தருடைய வெளிப்பாடு என்ன, சமாதானம். பரிசுத்தருடைய வெளிப்பாடு என்ன, இதயங்கள் சொல்றா, சமாதானம் இருங்கள், பரிசுத்தமானவரா நாடுங்கள், பரிசுத்தமானவராயும் சமாதானமாய் என்ன செய்ய இருங்கள். இவரே ஏற்கனவே செய்யறாரு சொல்றதை பார்க்கிறோம். அப்ப பரிசுத்தருடைய வெளிப்பாடு எது, அதுதான் மட்டும்தான் இல்ல, அன்பருடைய வெளிப்பாடு என்ன, வெளிப்பாடு சாவரோட சமாதானத்துக்கு மத்தியம், அதான் பரிசுத்தருடைய வெளிப்பாடு. எப்ப சமாதானம் வரும், சமாதான பரிசுத்தர வெளிப்பாடு தான் சமாதானம், பரிசுத்தருடைய. இப்ப நான் பரிசுத்தமா இருக்கிற என்ன அடையாளம், எல்லாரோட சமாதானமா இருக்கும், எல்லாரோட எப்படி இருக்கணும், சமாதானம் இருக்கும். இதை பார்த்தா முறுக்குது, இதை பார்த்தா திருக்குது, இதை பார்த்தா அப்படி, அதை பார்த்தா அப்படின்னா உள்ள பரிசுத்தம் இல்லையா. யாரை பார்த்து இப்படிதான் வரணும், சமாதானம் வரணும், அதான் பரிசுத்தருடைய வெளிப்பாடு. யார் எப்ப சமாதானமா இருக்க முடியும், நான் இஷ்டப்படி அவனை திட்டிட்டேன் இல்லையா, அப்படி பிரைசரா அவனை சொல்லுவான், ஆமா ஆன வரலும் திட்டிட்டு போது தோத்திரம் பண்ற அப்படி சொல்லுவான் இல்ல, அப்படி நினைக்க தோணும் இல்ல, பண்ணதெல்லாம் சரியா, மாடு மேய்க்கிற நேரத்தை விளையாட போயிட்டு நட்டு சாயங்கால நேரத்துல ஸ்கூல் விட்டுட்டு மாடு மேய்க்க போன கைத்திலே பிடிச்சி அடிச்சாரு, எங்க அம்மா உடம்பெல்லாம் பந்த மஞ்ச பத்து போட்டாங்க, அப்படி அடிச்சு அதெல்லாம் ஞாபகம் இருக்குதாங்க, மறக்க முடியுமா,
நான் சொல்றேன், எனக்கு நான் நடந்ததே நான் ஞாபகம் இருக்கு. நீங்க பேச மறக்க முடியுமா? மன்னிக்க முடியும், மறக்க முடியாது. எப்ப மறக்கிறது? என்ன அர்த்தம்? நான் மறந்துட்டேன். அவங்க சுயநினைவே இல்லாம ஹோமாசம் இருக்கிறாங்கன்னு அவ்வளவுதான் ஞாபகம் வரும். அவளுக்கு என்ன வராது? ஞாபகம் வராது. மன்னிக்கலாம், ஆனா என்ன செய்ய முடியாது? மறக்க முடியாது. அப்ப ஞாபகம் வரும் தானே? இப்படி பேசுறாங்க தானே? இன்னைக்கு இப்படி சோத்திரம் பண்றாங்க, ஆனா இப்படி பேசுறாங்க தானே? அப்ப ஞாபகம் வரும்ல? அப்ப எப்ப சமாதானம் இருக்க முடியும்? அவனுக்கு செய்ய வேண்டிய நன்மையை செஞ்சுட்டு தான் நான் நம்ம இருக்க முடியும். ஒரு ஆளுக்கு நபருக்கு செய்ய வேண்டிய நன்மையை நான் செய்யாம அந்த நபர் என்னவா இருக்க முடியாது தெரியுமா? சமாதானம் இருக்க முடியாது, சமாதானம் இருக்க முடியாது. அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மை என்ன செய்யணும்? நம்ம செய்யணும். அப்பதான் என்ன வரும்? சமாதானத்தை கொண்டு வர முடியும், சமாதானத்தை உருவாக்க முடியும். அதை நம்ம செய்யாம நான் சமாதானம் இருக்கிறேன், சமாதானம் கொடுங்க ஆண்டவரே, ஜோபடலாம் சமாதானம் வந்துடாது. அப்ப பரிசுத்த வெளிப்பாடு என்ன? சமாதானம் எப்ப கிடைக்கும்? ஒரு நபருக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை நான் செஞ்சுட்டு தான் சமாதானத்தை செய்யணும். நாம் நாணம் வேண்டும் என்று சொல்லி நம்ம ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கதை பேசி முடிச்சிருக்கோம். ஆமே. அப்ப தேவன் நம்மளோட கூட இருந்தா என்ன கிடைக்கும்? நமக்கு கிடைக்கிறது யாரும் உச்சரிக்க முடியாது, நம்மளை ஒரே நிலையில நம்மளை வச்சிருக்கவும் முடியாது. எனக்கு கிடைக்க வேண்டிய யாரும் தடுக்கவும் முடியாது, எனக்கு என்ன வெளியே வரவேற்க யாரும் பிடிச்சு வச்சிருக்கவும் முடியாது. தெற்க பதில சொன்னார் விடுன்னு சொன்னாரு, வடக்கு பதில சொன்னாரு கோடுன்னு சொன்னார் இல்லையா? வடக்கு என்ன இருக்குது? சியோன் பர்வதம். வடக்கு என்ன இருக்கு? சியோன் பர்வதம். பார்த்து சொல்றார் குடு. என்ன சொல்றாரு? தேவ சமூகத்து பிள்ளை கிடைக்க வேண்டிய குடு. எப்போ? கூட இருந்தா. கூட இருந்தாதான் கொடுக்க சொல்லுவார், கூட என்ன கொடுக்க சொல்ல மாட்டான். தெற்க பதில சொன்னாரு விடுன்னா, கத்தர் கூட இருக்கிறேன் நான் நினைக்கிறது ஒண்ணு நடக்க மாட்டிருக்கு, கத்தர் கூட இல்லைன்னு அர்த்தம். நினைக்கிறது நடக்கிறதான் நினைக்கிறேன், ஆனா கிடைக்க மாட்டிருக்கு, கத்தர் கூட இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் கத்தர் கூட இருப்பதற்கான இல்லை என்பதற்கான வெளிப்பாடு. ஆமே. அவர் கூட நீங்க பாருங்க, கத்தர் கூட இருக்கிறாரா? நான் உன்னை விட்டு விளக்கறது இல்லை, உன்னை கைவிடுறது இல்லை, வசனம் ஒட்டதான கத்தர் கூட தரமாட்டான். அந்தபடி எனக்குள்ள வாரோ அப்படி கூப்பிடறதே ஓடி வந்துட மாட்டான். சரியா? எனக்குள்ள வாழ்ந்து வந்துருவாரா? என்ன மட்டும் எனக்குள்ள வாங்காண்டவர் என்ன வந்துருவாரா? ஒரு நாள் வரமாட்டா, அது வருவதற்குரிய வாய்ப்புகள் உள்ள இருக்கணும். சும்மா போட்டாலும் செய்ய மாட்டாரு, வந்துட மாட்டார். சரியா? மொத்த அநியாயம் பண்ணிட்டு வாண்டாடுவரே அப்படின்னு வந்துருவார என்ன? ஒரு நாள் வரமாட்டா, நான் செய்ய வேண்ட செஞ்சிட்டதான் வருவார். அதுக்கு சொன்னோம், கர்த்தர் சிநேகிக்கிற ஒரு மனுஷனோட கூட என்ன செய்வார்? கர்த்தர் இருக்க வருவார். இன்னைக்கு மீது அதே வசந்த வாசிக்கலாம். ஏசாயா 43:5 ஏசாயா 43:5 நீ என் பார்வைக்கு அருமையானபடியா கனம் பெற்றார். அரவசன் சொல்லுது, பயப்படாதே, நான் உங்களுடனே கூட இருப்பேன். தேவன் யாரை கனம் பண்ணுகிறாரோ இல்லையா, கர்த்தரால் கனப்படுத்துகிற மனிதனோட கூட கர்த்தர் இருக்க வருவார். கர்த்தரால் கனப்படுத்தப்பட்ட, கர்த்தரால் கனப்படுத்தப்படுகிற நபர்களோட கூட கர்த்தர் இருக்க வருவார். இனி தேவன் நம்மளை கனப்படுத்துகிறாரா? இன்னைக்கு தேவன் நம்மளை கனப்படுத்துகிறாரா? அப்ப கனம்னா என்ன? இந்த கனப்படுத்தம்னா என்ன செய்யணும்? இந்த கணம் எப்படி கிடைக்கும்? இந்த கணம் எடுக்கப்படுத்துற மனிதன் கிடைக்கிற நன்மைகள் என்ன? கர்த்தர் கூட இருக்கிறாருன்னா, நான் முதல் நாளே உங்களுக்கு சொன்னேன், கெடுதல் பண்றதுக்கும் கூட இருக்கலாம், கால வரத்துக்கும் கூட இருக்கலாம், நன்மை செய்வதற்கும் கூட இருக்கலாம், உதாசனப்படுத்துவதற்கும் கூட இருக்கலாம், உதவி செய்வதற்கும் கூட இருக்கலாம். பல விதத்துல கர்த்தர் கூட இருக்கலாம் இல்லையா? இப்ப நம்ம கூட இருக்கோம்னா உதவி செய்ய மட்டும்தானா? இல்லதானே? 120 தானே கூட தான் இருந்தாங்க. எதுக்கு இருந்தாங்க? காலிப்படாதான் ஆண்டவர் உபத்திரவப்படுத்துவதற்காக நம்ம கூட இருந்தா ஆண்டவர் நமக்கு தேவையான்ற நான் சொல்லி வேணாம் சொல்லுவேன். எனக்கு வேணவே வேணாம் சொல்லுவேன். ஏன் வேணாம்? நான் பரவத்திலும் பெரிய பாடாக்குறதுல நீரை சேர்த்து படுத்தாக்க நாங்கள் படுது கிளம்பு பண்ணிடுவோம். எப்போ உபத்திரப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் கூட இருப்பார்னா அந்த ஆண்டவர் நமக்கு தேவையே கிடையாது. இல்ல, சோதிக்கிறது வேற, நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்க்கறது வேற, நம்மளை பரிசோதிச்சு பார்க்கறது வேற.
உண்மையிலே உபத்திரப்படுத்துறதுதான் கூட இருக்கிற தேவையான போகாம போகாம இருந்திருந்தா இந்த ஏழு வருஷம் நிலத்துல என்னென்ன விளைஞ்சோ அத்தனையும் சேர்த்து சொன்னாங்க. விவசாயம் பண்ணிருந்தா என்னென்ன விளைச்சல் கிடைச்சிருக்கும், எவ்வளவு வருமானம் அவளுக்கு கிடைச்சிருக்கும். இப்ப சரி வந்து நிலத்தை விட்டுடுப்பா, வீட்டை விட்டுப்பா அப்படி சொல்லல. ஏழு வருஷமா அந்த நிலத்துல விவசாயம் பண்ணிருந்தா எவ்வளவு விளைச்சல் கிடைக்குமோ, அவ தேசத்தை விட்டு புறப்பட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் அந்த நிலத்துல அத்தான விளைச்சலையும் அவருக்கு கொடுங்கள். அதான் ராஜா, ஒரு உலகத்தை ராஜாவே அப்படி கொடுப்பான். உன்ன ராஜா எப்படி கொடுப்பாரு? அவர் பார்த்தார் குட்டி போடும் சரியா, ஆறு மாசத்துக்கு செம்மறியாடுதான் ஆறு மாசத்துக்கு ஒரு குட்டி, வெள்ளாடா ஆறு மாசத்துக்கு ரெண்டு குட்டி, பள்ளியாடா ஆறு மாசம் ஆறு மாசத்துக்கு நாலு குட்டி. செம்மறியாடா ஆறு மாசத்துக்கு ஒரு குட்டி, வெள்ளாடா ஆறு மாசத்துக்கு ரெண்டு குட்டி, பள்ளியாடா ஆறு மாசத்துக்கு நாலு குட்டி. பார்க்கல கிராமத்தில் தான், டவுன்ல இருக்கிறது இல்ல தானே. பள்ளியாடு தெரியுமா, கருப்பு மேலையும் சேர்ந்து இருக்கும். பள்ளையாடுன்றது கருப்பு வெள்ளையும் சேர்ந்து இருக்கும். ஆடு இருக்கும் அது புள்ளியும் தண்ணும், அது புள்ளும் தண்ணும் தலையும் தண்ணும். வெள்ளாடுன்றது தலை மட்டும் தான் ஆடு கருப்பா இருக்கும் சரியா. செம்மறியாடுனா டோட்டலா வெள்ளையா இருக்கும், அது செம்மறி கலந்து இருக்கும். இது செம்மறியாடு, இது வெள்ளாடு, இது பள்ளியாடு. பள்ளியாடு என்ன இருக்கும், கருப்பு வெள்ளையும் கலந்து இருக்கும். குறிப்பா அந்த முகத்துக்குள்ள பார்த்தா கருப்பு வெள்ளையும் கலந்து இருக்கும், அதான் பிள்ளையாடு. எலிக்குட்டி அளவுக்கு தான் குட்டி போட்டிருக்கும். எலிக்குட்டி எவ்வளவு பெருசு இருக்கு, பூனைக்குட்டி எவ்வளவு பெருசு இருக்கும், அவ்வளவு பெருசுதான் குட்டி போட்டிருக்கும். நாளுக்கும் குட்டி பால் தான் ஊத்தணும். ஒருவேளைக்கும் ஏற்கனவே இருந்தது ஏழாயிரம் இல்லையா. இந்த ஏழாயிரம் ஆடம் ஓட்டிட்டு போக எத்தனை மாறி இருக்கும், பதினாயிரம் மாறி இருக்குல்ல. கத்த எவ்வளவு கொடுத்தாரு, பதினாயிரம் கொடுத்தாருல்ல, பதினாயிரம் கொடுத்தாருல்ல. மாடு வருஷத்துக்கு ஒரு கண்ணு தான் போடும் இல்லையா, அது எவ்வளவு கொடுத்தாரு, அது அவ்வளவு தானே கொடுத்தாரு. அப்ப என்ன விளக்குது, இழக்காம இருந்திருந்தா எவ்வளவு கிடைக்குமோ அவ்வளவு கொடுக்கிறார் இல்லையா. எப்போ கூட இருந்தா சோதி, கத்த சோதிக்கதான் இருந்தா, கத்த சோதிச்சா இல்லையா. அப்ப நம்ம இருந்துட்டு கத்த சோதிக்கிறான், கத்த கொடுத்துருப்பான். கத்த நிலத்தில் கத்த நிலத்தில் கத்த கொடுப்பாரு. விளக்கு நீங்க விளக்குது. இப்ப யோகி எவ்வளவு நாள் கொடுத்தாரு, ஆறு மாசம் கணக்கு வச்சுக்கோங்க, கொடுத்துறாருல்ல. அப்ப நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கணும், ஆறு மாசம் கொடுக்கணும் இல்லையா, இல்ல ஒரு மாசம் தான் கொடுக்கணும்ல. ஒரு வருஷம் போச்சு, ஒன்றரை வருஷம் போச்சு, மூணு வருஷம் போச்சு, ஆறு வருஷம் போச்சு, கத்த கொடுக்கல என்ன அர்த்தம் சரியா. அதனால யோகு சோதி, கத்த என்னையும் சோதிக்கிறா, கத்த கொடுத்துருவா. கத்தர் யோகு சரியா இருந்தா சோதிச்சு கொடுத்துருவா இல்லையா. நம்ம சரியா இருந்தா சோதிச்சு கொடுத்துருவாரு. ஒரு நாள் கத்தர் கடன் பட்டவர் கிடையவே கிடையாது சரியா. சரி காணிக்க போறீங்களா, காணிக்கா திரும்பி கொடுத்துருக்கிறாரா, காணிக்க போறீங்களா. கத்த எப்படி கொடுக்கிறவர், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும், கொடுத்தவா அன்னைக்கு துணிக்கு நல்லாய் அளந்து சரிந்து விழும்படி மடியில போடப்படும். அதான போட்டார மடியில,
குடும்பம் எவ்வளவு கொடுக்கணும், டப்பாயில கொடுத்தான் இல்லையா, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்க. குடும்பம் எவ்வளவு எப்படி கொடுத்திருப்பான், டப்பாயில கொடுத்திருப்பான்ல, ஒரு படி டப்பாயில கொடுத்திருப்பா இல்லையா. இவன் வாங்கறதுனால வாங்குறான், டப்பாயில வாங்குறான், மடியில குடிச்சு வாங்குறான். குடுக்கும்போது எப்படி கொடுக்கறான், டப்பாயில கொடுக்கறான். இப்படி கொடுத்தான் வச்சுக்கோங்களேன், ஒரு லிட்டர் எண்ணெய் கொடுத்தாலும் செக் இப்படி கொடுத்தாலும் வச்சுக்கோங்க. இவன் வாங்கும்போது எப்படி வாங்குறான், மடியை பிடிச்சு வாங்குறான், அண்டை பிடிச்சு வாங்குறான்ல, எப்படி வாங்குறான். அவன் அதிகம் பார்க்கறது இல்ல, அவன் கொடுத்தனுக்கு வந்தா அவ்வளவுதான் கொடுக்கணும். அவன் எப்படி கொடுக்கறாரு, இவன் அழகா கொடுக்கணும் தானே, கொடுத்துருக்கிறாரா. அங்கதான் பிரச்சனை இருக்குது இல்லையோ, அங்கதான் பிரச்சனை இருக்குது. கொடுத்துருக்கிறான்ல, அதான வசனம் உண்மை, இந்த வசனம் உண்மைதானங்க. நீங்க நம்புறீங்க தானங்க, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கணும். கொடுத்துருக்கிறாரா, நான் சொல்லுவேன் தைரியமா கொடுத்துருக்கிறான்னு சொல்லுவேன். நான் கொடுத்தா இவங்க என்ன செய்யறாரு, எனக்கு கொடுக்கறாருன்னு சொல்றேன். நான் அந்த தைரியமா சொல்றேன், நீங்க சொல்றீங்களா இல்ல, சொல்லணும் தானே, பேச்சுக்கு சொல்றது இல்ல. நான் ஆதாரத்தோட சொல்ல முடியும், ஆதாரத்தோட நான் எவிடன்ஸோட நான் சொல்ல முடியும், எவிடன்ஸோட நான் சொல்ல முடியும். நீ சொல்ல முடியுமா, சொல்ல முடிஞ்சா கர்த்தர் கூட இருக்கிறா, முடியலன்னா இப்ப கர்த்தர் கொடுங்க, கொடுங்க படம் கொடுப்பேன்னு சொல்றாருல. இந்த அம்மா ஒரு ஒரு ரொட்டி தானே கொடுத்தா, எவ்வளவு கொடுத்தாரு, திரும்ப எவ்வளவு கொடுத்தாரு, ஆறு மூன்றரை வருஷம் தூர போட்டாருல, ஒரே ஒரு சின்ன ரொட்டி கூட கிடைச்சிச்சு. அந்த அக்கா தெரிஞ்சுக்கா சரியா, ஒரே ஒரு அடைய கொடுத்தா இல்லையா, ஒரு அடைய கொடுத்து எவ்வளவு வாங்கினா, நான் ஊருக்கு மொத்தமா வாங்கி வீட்டு வச்சுட்டாள், ஒரு ஒரு பிடி மாவா கையில கொடுத்துட்டு மொத்தமா உள்ள வச்சுட்டாள். அவ சாப்பிடறான் வீட்டு, சாப்பிடறான் வீடு, முதல் ஊர்ல போடுறாள், தினமும் வீட்டுல இருந்ததானே, தினமும் வீட்டுல அவளும் இவனும் அவள் வீட்டார அனைவரும் தானே, அவன் வீட்டார் கணக்கத்தை எவ்வளவு போகும், புருஷ வீட்டார் பதினியும் அவங்களை பெரிய குடும்பம் எப்படி அர்த்தம், ஒரு பெரிய குடும்பம் வச்சுக்கோங்களேன் எப்படி இருந்திருக்கும், ஒரு பெரிய குடும்பம் இருப்பாங்க, ஒரு பத்து பிள்ளைங்க வச்சுக்கோங்களேன், இந்த அம்மாவோட பிறந்தவங்க இல்ல அவங்க வீட்டோட பிறந்த பத்து பிள்ளைங்க வச்சுக்கோங்களேன், இந்த அம்மாவோட பத்து பிள்ளைங்க வச்சுக்கோங்களேன், எத்தனை பிள்ளைங்க ஆச்சு, 20 ஆச்சா, அவன் வீட்டுக்காரன் இவன் வீட்டுக்காரெல்லாம் அவன் பிள்ளைங்க இவன் பிள்ளைங்க சேர்த்தான், தினமும் இருந்ததானே, அவன் ஊருக்கிற மொத்தமா அடி உள்ள பண்ணிட்டாங்க, ஒரே ஒரு படி மாவை கொடுத்து ஊருக்கிற மாவட்டு உள்ள கொட்ட முடியும்னா, நீங்க நம்ம வந்து கத்த கொடுத்துருந்தானே, கொடுத்துருக்கிறாரா, ஏன் கொடுக்கல, கூட இல்ல கொடுக்கல, கூட இல்ல கூட தானே செய்ய, கூடையா கொடுப்பார், கூட இருந்தா கூட கூடையா கொடுப்பார், கொடுப்பாரா, கூட இருந்தாரு, எத்தனை கூட கொடுத்தாரு, கூட இல்லன்னா கூட இல்லன்னு அர்த்தம் எப்படி சொல்றீங்க, கூட இல்லன்னா கூட இல்ல இல்லையா, கூட இல்லன்னா கூட இல்ல எப்படி, இது கூட இல்லையா, இந்த கூட வேணும்னா இந்த கூட ஒருத்தர் இருக்கணும், அவர் கூட இருந்தா இந்த கூட கிடைக்கும் இல்லையா, இந்த கூட என்ன அர்த்தம், அவர் கூட இல்லைன்னு அர்த்தம் இல்லையா, அவ கூட இருந்துச்சுன்னா கூட கிடைக்கும், கூட இல்லைன்னா லைப்ரரி கிடக்குது இல்லையா, கூட இருந்தா கூட கிடைக்குங்க அவ்வளவுதான், கூட இருந்தா கூட இல்லைன்னு அர்த்தம், கூட இல்லைன்னு அர்த்தம், ஆமே அவ கூட இருந்தா கூடையா கிடைக்கும், கிடைக்குமா, அவ அப்படி கொடுக்கல, ஏன் கொடுக்கல, கூட இருக்கணும் இல்லையா, அவ யார் கூட இருக்க விரும்புறா, தேவன் யாரை கனம் பண்ணுகிறாரோ அவனோடு கூட கத்திருக்க விரும்புகிறேன். அப்ப நான் தேவனால கனப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தா என் கூட கத்திருக்கும், நீங்க தேவனால கனப்படுத்தப்பட்ட ஒரு நபரா இருந்தா இல்ல தேவனை கனப்படுத்தப்படுகிற நபரா இருந்தா கத்த உங்க கூட இருப்பான், அவன் கூட இருங்கேன்னு இருக்க மாட்டா, தேவனால கனப்படுத்தப்பட்ட நபரா, நான் தேவனால கனப்படுத்தப்பட்ட ஒரு நபரா, அவ கனப்படுத்தப்பட்ட நபரோட தான் தேவன் என்ன செய்ய விரும்புறா, தேவன் கூட இருக்க வேண்டும்,
ஆமென். சொல்லுங்க, கட்டவங்க கூட இருக்கணுமா? சொல்லுங்க, கட்டவங்க கூட இருக்கணுமா? நீங்க யாரா இருக்கணும்? ஆண்டவரால கனப்படுத்தப்படுகிறவரா இருக்கணும். கனம்னா என்ன? கனம் அப்படின்னா என்ன? ஹானர் இல்லையா? நீங்க இருக்கிற ஹானர் கனம்னா முக்கியப்படுத்தணும். நீ தான் முக்கியம், நீ தான் எனக்கு முக்கியம். ஒரு நபரை முக்கியப்படுத்தா இல்லையா? அந்த மாதிரி ஒரு மாதிரி சரிதான் இல்லையா? ஆனா என்ன, யாரை முக்கியப்படுத்துவோம்? இவங்கதான் எனக்கு முக்கியம், இவங்கதான் எனக்கு முக்கியம். ஒரு பத்து பேர் வீட்டுல தானோ, இவங்கதான் எனக்கு முக்கியம் சொல்றேன்ல, இவங்கதான் எனக்கு முக்கியம். அப்ப தேவன் யாரை முக்கியம்னு சொல்றாரோ அவர்களை தான் கட்ட, அவங்களோடு தான் கட்ட இருக்க விரும்புறோம். தேவன் யார முக்கியம், இவங்களுக்கு முக்கியம், இவங்க எனக்கு முக்கியம், இவங்க தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாரு பத்தியா? இவங்க தான் எனக்கு முக்கியம், நீ எனக்கு முக்கியம் தேவை இல்லை போ அப்படின்னு சொல்றான் இல்லையா? சொல்றீங்க நினைக்கிறாரோ, யார முக்கியம்னு சொல்லுகிறாரோ அவர்களோடுதான் கர்த்தர் இருக்க விரும்புறோம். நடந்து கொள்ளுவார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தோம். என்ன என்னை ஒரு காரியம் என்ன, மேற்கொள்ளி என்னை பார்க்கிறோம் என்னை பார்க்கிலோ உன் பிள்ளைய அதிக மதிப்பான என்றார். பிள்ளைகளை நேசிக்கணும் தப்பு கிடையாது, பிள்ளைகளை பாசம் வைக்கணும் தப்பு கிடையாது,
கடமைகளை செய்யணும், தப்பு கிடையாது. அவன் செய்ய உதவிகளை செய்யணும், தப்பு கிடையாது. அவனை உற்சாகப்படுத்தணும், தப்பு கிடையாது. ஆனா ஆண்டவரா பிள்ளைகளா நாம் யார சூஸ் பண்ணுங்க? ஆண்டவரா பிள்ளைகளான் வந்தா யார சூஸ் பண்ணுங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அது திரும்ப ஞாபகப்படுத்தேன் இல்லையா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெண்டு மூணு முறை சொல்லியிருக்கிறேன், நான் திரும்ப ஞாபகப்படுத்தேன். ரேசன் அரிசி ஆண்டவரா யார் யார் ஜெயிப்பா நினைக்கிறீங்க? உண்மைங்க, உண்மை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா ரேசன் அரிசி யார் ஜெயிப்பா நினைக்கிறீங்க? நீங்க என்ன சொல்ல பதில் சொல்ல வேண்டாம், உங்களை சோதிச்சு நீங்க போங்க. எனக்கு ரெண்டு பக்கம் நிப்பாட்டிட்டு, ரெண்டு பக்கம் இப்ப ஏழு படி நிப்பாட்டி, ஏழு சந்தர் இப்ப நான் நிக்கிறேன், ஏழு நிக்கிறேன் வச்சுக்கோங்களேன். ஒரு பையன் நிக்கிறா, ஆண்டவன் நிக்கிறான். மறுபக்கம் யார் நிக்கிறாங்க? அவன் ரெண்டு பசங்க நிக்கிறாங்க. இப்ப ஏழு பார்த்து ஆண்டவன் கேட்கிறான், இந்த ரெண்டு பேரோட யார் முக்கியம்? இந்த ரெண்டு பேர்ல யார் உனக்கு முக்கியம்? ரெண்டு பேர் யார் உனக்கு முக்கியம்? நானா உன் பிள்ளைகளா? ஏறி கைய அந்த பக்கம் திருப்பிட்டார். என் பக்கம் என் பிள்ளைங்க தான் எனக்கு முக்கியம், என் பிள்ளைங்க தான். அதான் அவர் சொன்னா, நீ என்னை பார்க்கிலோ உன் பிள்ளைகளை அதிகமாய் மதிப்பான். என்னை பார்க்கிற உன் பிள்ளைகளை நீ அதிகமா மதிக்கிற, அதிகமா கணம் பண்ற, அதிகமா பாடல் பண்ற, அதிக முக்கியத்துவப்படுத்துற. நானும் உன் பிள்ளையா, பிள்ளைய செலக்ட் பண்ணிட்டான் இல்லையா? அப்படி விளைவு என்ன? அதான் கீழே சொல்றான், என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன், என கணவீனப்படுத்துகிறவர்களை, என அசட்டை பண்ணுகிறவர்களை நான் கணவீனப்படுத்துவேன். இன்னைக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு இருக்குமானா, ஒரு பக்கம் ஆண்டவர், மற்ற பக்கம் நீங்க எதை வேணா வச்சுக்கோங்க. உங்க வேலை, உங்க வேலை ஒரு பக்கம் ஆண்டவர் சரியா, இந்த பக்கம் என்ன வைக்கலாம்? நம்ம வேலை, வேலையா ஆண்டவர். நெஞ்சில கை வச்சு சொல்லு, பேச்சு சொல்லக்கூடாது, அனுபவத்துல சொல்லு. நான் செயல்படுறேன், அதை நான் சொல்றேன் இல்லையா? இப்ப எனக்கு வேலையா ஆண்டவர் கேட்கிறேன். பவுலை கேட்ட சொல்லுவாங்க, என்னது பவுல், இன்னைக்கு மட்டும் இது பண்ணினா உனக்கு 500,000 கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. பவுல் சொல்றான், எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளையோ அவைகள் எல்லாம் நஷ்டம் என்றும் குப்பைன்னு சொல்லி விட்டாங்க. எதுக்கு? உண்மை அறிகிற அறிவி மேன்மை கட்ட. பிள்ளைய ரெண்டாம் அதிகாரம் 7 வசனம், பிள்ளைய 2:7, மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன், குப்பையமாக எண்ணுகிறேன் சொல்றாரு. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். இப்ப அது பவுல் இல்லையா? நான் ஆண்டவருக்காக அந்த குப்பைன்னு விட்டதை ஒண்ணு சொல்லுங்க. ஆண்டவருக்காக எனக்கு லாபமா இருந்துச்சு, என்ன வந்துச்சு? நஷ்டத்தை விட சொல்லல, எனக்கு லாபமாய் இருந்தவைகளை நஷ்டம் என்று எண்ணினே குப்பையமாக கருதுகிறேன் இல்லையா? எதுக்காக? என் தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அறிவின் மேன்மைக்காக எதுக்காக? இப்ப நான் வேதத்திலிருந்து புதுசா உன கத்துக்கணும் இல்லையா? இந்த வேதத்திலிருந்து புதுசா உன கத்துக்கணும். அதுக்காக நான் நஷ்டம் என்று விட்டேன். இந்த பைபிள் இருக்கிற ஒரு புது கதை கட்டுக்கணும், புது காரியத்தை கட்டணும். சரி, ஆலயத்துக்கு வர்றது எதுக்கு? ஆலயத்துக்கு பாண்ட ஆலயம் வர சொல்றா, பரிசுத்த ஆராதனை ஓய்வு நாளை அனுசரிங்க, கட்டாயமா அனுசரிங்க, இது கட்டளை தானே? சரி, இப்ப எதுக்காக ஆண்டவர் ஆலயத்துக்கு வர சொல்றாரு? ஆலயத்துக்கு எதற்காக ஆண்டவன் நம்மளை வர சொல்ல? பேசின செய்தி, இடையில பேசின செய்தி சரியா, இடையில பேசின செய்தி
எதுக்கு ஆண்டவர் ஆலயத்தை வர சொல்றா? எதிர்பரக்கூடிய ஆபத்தில் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கான ஆலயத்துக்கு வர சொல்றேன். யாக்கோபு ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்தான், எழுந்து கிறிஸ்தேருக்கு போனார் இல்லையா? எப்போ? எப்போ? லாபானுடைய குமாரியர் முகம் மாறிச்சு, லாபானுடைய முகம் மாறிச்சு இல்லையா? இப்ப பாக்குறான், நாளைக்கு ஒரு ஆபத்து யாருக்கு வரப்போகுது? யாக்கோபுக்கு வரப்போகுது. கத்த சொல் இன்னைக்கு எப்படி சொன்னா, நீ எழுந்து சர்ச்சைக்கு போயிடு. அப்ப சர்ச்சைக்கு வர சொன்னது எதுக்கு? ஆபத்துல இருந்து, வரக்கூடிய ஆபத்துல இருந்து, எனக்கு வரக்கூடிய ஆபத்துல இருந்து நான் தப்பித்துக் கொள்வதற்காகத்தான். கத்த என்ன சொல்ற? என்ன ஆலயத்துக்கு இது எப்ப கத்துக்கொள்ள? இது கத்துக்க என்ன கடையில் செலுத்து? இது பேசுறது ரெண்டு நாள் முன்னாடி செய்தி, ரெண்டு நாளைக்கு முன்னாடி செய்தி சரியா? கேட்டவனும் உட்கார்ந்து கருங்க, கேட்காதவனும் உட்கார்ந்து கருங்க இல்லையா? செய்தியை கேட்டவனும் உட்கார்ந்து கருங்க. அது என்னமா தெரியலங்க, செய்து முடிச்சுட்டு அரை மணி நேரம் லைன் வைக்கிறாங்க. செய்தி முடிச்சுட்டு என்ன ஆத்துவ கதை அத்தனை பேருக்கு ஜோமெண்ட் போயாச்சு, ஆனா பாப்ப லைன் கேட்கிறாங்க. எத்தனை பேரு? அத்தனை பேரும். எனக்கு ஆச்சரியம்னா ஆச்சரியம், இவ்வளவு பயபக்தியா உட்கார்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, இவ்வளவு முடிஞ்சு போன பிறகு கூட எவ்வளவு கிடைக்கிறாங்க புரியல. நான் அவுட் ஸ்பீட் வச்சுட்டு கேட்கிறேன், எதாவது கீச்சு மூச்சுட சத்தமாவது கேட்குமா? ஒரு சத்தமும். அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? நான் என் வீடுகாரி சொல்லிட்டேன், இதுக்கு மேல யாருக்காவது கால் பண்ண நடக்கிறது வேறமே, நீ தூங்கினா கூட கால் பண்ணி உட்காந்துக்கிறோம். அவங்க கேட்கணும்னா கற்றுக்கள் விருப்பம்னா அவங்க பொண்ணுட்டு உட்காந்துக்கு இல்லையா? வெளியில போய் பத்து நிமிஷம் அப்படியே இருக்குது. என்ன நம்ம மக்கள் எவ்வளவு ஆர்வம் உள்ள மக்கள் பத்தீங்களா? என்னது வெளியில ஏதாவது சொல்றாங்க கூட என்ன செய்யறாங்க? என்ன வணங்குது? கற்றுக்கொள்வதற்காக என்ன கரையில் செலுத்திருக்கு? பயன்படுத்தி முன்னாடி வச்சு ஆண்டவரா இதுவான்னு கேட்டா இன்னும் சொல்லப்படா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு லாபமா இருக்கிறத கூட எனக்கு தேவையில்லை. என்னது? அவருடைய கிறிஸ்துவனுடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அவருடைய உயிர்த்தன வல்லமையும் பற்றி அந்த எட்டாம் வல்லமையையும் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு என்ன? ஒரு கிறிஸ்தவ என்ன பாடு? ஒரு கிறிஸ்தவ என்ன பாடுகள் வரும்? ஒரு உயிர்த்தது நகர உயிர்த்தது நகர் நான் என்ன செய்யணும்?
இதை அறிந்து கொள்வதற்காக என்ன செய்தாராம், லாபமா இருந்தவைகளை எல்லாம் நஷ்டம் என்றும் குப்பை என்றும். எதுக்கு ஒரு மகன் 1 லட்சம் வச்சாலும் சரி, மருமக வேதத்தை வச்சாலும் சரி, வேதமா 1 லட்சம் பெரிய வைக்கிறான், இந்த பக்கம் பைபிள், இந்த பக்கம் 1 லட்சம் 500 ரூபாய் கட்டு, பளிச்சம் தெரியுது, சீரியல் நம்பர் மாறாம தெரியுது, 2 கிட்ட விற்கிறாங்க மேல. நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம்னா, இங்க இருக்கிற எத்தனை பேர் பைபிள் தூக்கி விட்டு போவீங்க? இருக்கிற பைபிள் 4 கிட்டு கிடக்குது. எங்க வீட்டில் இருக்க பைபிள் யார் சொல்றான்? நம்ம வீட்டுல பைபிள் இருக்கா? நம்ம வீட்டில் இருக்க பைபிள் யார் சொல்றாங்க? யார் சொல்றாங்களா? ஞாயிற்றுக்கிழமை நம்ம தொட்டி எப்ப வந்தோம் இல்லையா? இது போட்டது கேப்பாரு கிடக்குது. நம்ம வீட்டுல கேப்பாரு கிடக்குற 1 மணி எதுனா பைபிள் இருக்காங்க. நம்ம வீட்டுல கேப்பாரு கிடக்காது, எங்க வேணாலும் கிடக்கலாம். இல்ல எங்க வேணாலும் திருட வந்தாலும் இருப்பானா? திருட வந்தானா? மடிப்புறாங்க எங்க வச்சாலும் காசு எடுத்துறாங்க. ஒரு பக்கம் காசை வச்சா எத்தனை பேர் காசை தள்ளி விட்டு இந்த பைபிள் தூக்கு பாக்குறாருன்னா, என்னை பார்க்கணும் உன் பிள்ளைங்களை எப்படி இருக்கிற, ரொம்ப நேசிக்கிறியப்பா. நேசிக்கிறது மட்டுமல்ல, செலக்ட் பண்ணிட்டார். என்னது? நானா பிள்ளைகள் வரும்போது எலி சொன்னா, உங்களை விட என் பிள்ளைகள்தான் எனக்கு முக்கியம். அதுதான் சொன்னாரு, என்னை கனவீனம் பண்ணுகிறவனை, அசட்ட பண்றவனை நான் கனவீனப்படுத்துவேன், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் என்ன செய்வேன், கனம் பண்ணுவேன். அப்ப கனனா எது? என் வாழ்க்கையில எதற்கு முன்னாடி வச்சாலும் சரி, என்னத்தை நேசிக்கலாம், நான் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், பட் தேவனா மற்றதான வந்தா எதை செலக்ட் பண்ண? சரி, உபவாசமா வீடா உபவாச ஜபமா வீடா அப்படின்னா எதை செலக்ட் பண்ணுவீங்க? வாங்கி பிறக்கிறது காரணம் தமிழ தானே கேட்கிறேன், உபவாச ஜபமா வீடா? எத்தனை பேரு உபவாச ஜபம் செலக்ட் பண்ணுவீங்க? என்ன காரணம்? மயக்கம் போட்டு உளுந்தா கூட நிக்க வைக்கிறல்ல, ஒரு சாதாரணமான ஒரு சொச்ச இந்த காசுக்கு இவ்வளவு நேரம் நிக்க முடியும்னா, இத பார்க்க மோசம், இத பார்க்கிற மோசம், எதை எதை நமக்கு பெஸ்ட், எதை விட எதை நமக்கு பெஸ்ட்? சரி, காலைல சொன்னதை இப்ப கொஞ்சம் சொல்றேன், கோச்சிக்காது சரியா? நீ கோச்சன பிரச்சனை இல்லை சரியா? நீ கோச்சன எனக்கு பிரச்சனை இல்லை சரி, ஏன் ஜபத்துக்கு இல்ல உடம்புக்கு முடியல? உண்மையில உண்மை அதுதான், நான் மாட்டு கட்டே சொல்ல 100% உண்மை அதுதான், உங்களுக்கு உடம்புக்கு முடியல சரியா? ஓகே, இன்னைக்கு கரெக்டா இருந்தது போன, உங்களுக்கு என்ன போனு, இன்னைக்கு காலையில 10 மணிக்கு உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆர்டர் வேலைக்கு உங்களை அப்பாயிண்ட் பண்றோம், 10 மணிக்கு நீங்க ஆர்டர் காப்பி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கரெக்ட் ஆன்சர் போன் வருது உங்களுக்கு. வருமா வருமா? எத்தனை பேரு சார் எனக்கு உடம்புக்கு முடியல என்னால வர முடியாதுன்னு எத்தனை பேர் ஆர்டர் காப்பி தூக்கி குப்பைய போட்டு உட்கார்ந்துருப்பீங்க? நான் சொன்னது விளங்குச்சிங்களா? ஒரு பக்கம் என்ன உடம்புக்கு முடியல, மறுபக்கம் என்ன கலெக்டர் ஆபீஸ் ஆர்டர் காப்பி, எதை செலக்ட் பண்ணுவீங்க? பெட்டா ஆர்டர் காப்பி?
இயேசுவின் நாமத்தை வாயெல்லாம் திறக்கப்படுவதா? அடைக்கப்பட்ட வாய்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஒரு பக்கம் ஆர்வ காப்பி, ஒரு பக்கம் பெட் உடம்ப முடியல. உண்மை அதுதான், ரியல் அதுதான், மாட்டுக்கட்டே இல்லை, சும்மா படிக்கலாம். உண்மையிலே அதுதான், உண்மையிலே உடம்பு முடியும். சரியா? ஆனா ஒரு பக்கம் என்ன, கவர்மெண்ட் அரசாங்கம் உத்தேசம் ஆர்வ காப்பி அதனால கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 10 மணிக்கு என்ன பண்ணுங்க, ஆர்வ காப்பி வாங்கிக்கோங்க அப்படின்னு. எத்தனை பேர் சார் இன்னைக்கு நாளைக்கு என்ன செய்ய முடியல, எனக்கு உடம்புக்கு முடியல, என்னால வர முடியாது, எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஒரு அரசாங்க உத்தியோகம் ஆர்டர் காப்பினாக்க பரிஞ்சு கட்டினு உடம்பு அது அத்தனை உயர மொத்தமே கீழ மொத்தம் பிடிக்க கிடைச்சிட்டு பறந்து கட்டிடும் இல்லையா? நீங்க எத்தனை கழுத்து ஆடலையே எப்படி கழுத்து ஆடணும்ல, ஒண்ணு இப்படி ஆட்டு இப்படி ஆட்டு பக்கம் ஆட்டணும்ல, அப்ப தேவனுக்கு பார்க்க மாட்டானா? அப்ப சாதாரண ஒரு நான் சொல்ல அது சும்மா கூட கூப்பிட்டுமே அது உண்மையே கிடையாது இல்லையா? அது உண்மையே கிடையாது. சும்மா கரெக்ட் உண்மையில அட்ருக்கா போட்டு பாக்குறீங்க, ஆமா இது கரெக்ட் ஆபீஸ் தான் அந்த மாதிரி கிடைச்சிட்டு வச்சுக்கோங்களேன். அவன் சும்மா போட்டா கூட காலையில இருந்து நைட் வரைக்கும் உட்கார்ந்து இருப்பீங்க. இது அதோட மோசமா, கத்தர் பாப்பாடல என்னது அதோட இது மோசமா, அதோட இது மோசமா. நீ என்ன பண்ணாலும் எடுத்துக்கோங்களே, தேவனா முட்டதானா? எத்தனை பேரு நீங்க தேவனை செலக்ட் பண்ணி மட்டனை ஒதுக்கி விடுவேன், இல்ல மட்டனை செலக்ட் பண்ணி தேவனை ஒதுக்கி விடுவேன். இங்கதான் கத்தர் பாப்பா, நீ என்ன கனம் பண்றியா, என்ன கனவீனப்படுத்துறியா, நேசிக்க வேணாம் சொல்லணும் இல்லையா?
நேசிக்கணும். அம்மாவை நேசிக்கணுமா? நேசிக்கணும். மனிதனை நேசிக்கணுமா? நேசிக்கணும். பிள்ளையை நேசிக்கணுமா? நேசிக்கணும். வேலையை நேசிக்கணுமா? நேசிக்கணும். எல்லாவற்றையும் நாம நேசிக்கணும். பட் தேவனா வேலைய வந்துச்சுனா என்ன சொல்றா? அப்பா அம்மா நேசி வேலைய வேலையை நேசிக்கணுமா? நீங்க வேலையை வேணா கத்த வேலையை தூக்கிடுவாரு. வேலையை நேசிக்கணும். வேலைய விருப்பத்தோட நம்ம வேலையை செய்யணும். ஒரு வேலையா விருப்பத்தோட செய்யணும். நீ வேலை உதாசனப்படுத்தினா கத்த தூக்கிடுவா. உதாசனப்படுத்தவே படுத்தாதீங்க. கொடுக்கறது கத்த இல்லையா? ஒருவனுக்கு பரத்திருந்து கொடுக்க பெற்ற ஒருவனும் ஒருவனுக்கு பரத்திருந்து கொடுக்க பெற்ற ஒருவனும் பெற்றுக்கொள்ள முடியாதுல்ல. அப்ப வேலை யார் கொடுக்கறா? கத்தனை கொடுக்கறா? அது சின்ன வேலையில பெரிய வேலை இருக்கலாங்க. வேலை பிரச்சனை இல்ல. கத்த அந்த வேலையில எப்படி பாக்குற? கொஞ்சத்துக்கு உண்மை உள்ளவன எந்த உண்மை? கொடுக்கிற வேலைய மனப்பூர்வமா செய்யணும். எனக்கு கொடுக்கிற வேலைய மனப்பூர்வமா செய்யணும். ஏன் தெரியுமா? அந்த வேலையை கொடுத்தது கர்த்த. அந்த வேலையை கொடுத்தது கர்த்த. நான் சொல்றேன் எந்த விதமா சரிங்க? வீட்டு வேலை வீடு உருவாக்க கர்த்த கொடுப்பாரு. அதிகமாய் நேசிக்கிறவன் அவரை விட அதிகமா கொடுக்கக்கூடாது. எல்லாரை விட எனக்கு தேவன் தான் முக்கியம். எல்லாரும் முக்கியம், ஆனா தேவனா அவகரணக்க எனக்கு தேவன் தான். இந்த எல்லைக்குள்ள ஒரு நபர் வருகிற நபர் தான் கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள். என்னை பார்க்கிலும் உன் குமாரனை அதிகமா மதிக்கிற அவன் முக்கியத்துவம் படுத்துற என்னத்துக்கு ஓர வச்சுட்ட என்னை கணக்கிடப்படுத்திட்ட. அப்போ மற்ற எல்லாரும் நேசிக்கணும், ஆனா தேவனா மற்றதான் வந்தாக்க மற்ற எல்லாவற்றத்துக்கு ரெண்டாசப்பட வச்சுட்டு கர்த்தருக்கு பச்சை இருட்டு அந்த எண்ணம் உள்ள அந்த செயல்பாடு உள்ள நபர்கள் தான் தேவனை கனம் பண்ணுகிறவர்கள். ஆமென். அப்ப இந்த கனம் ஒரு மனிதனுக்கு என்ன கொண்டு வரும்? மூணு பேர் வேகமா சொல்லி முடிக்கணும். இந்த கனம் எந்த கனம்? தேவனா மற்றதான் வரும்போது ஆண்டவர் தான் என்று செலக்ட் பண்ற பத்தியா, அந்த கனம் ஒரு மனிதனுக்கு என்ன ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்? லூக்கா சுவிசேஷம் 10:38-42 நேற்று ரொம்ப கவனிச்சோம். இன்னைக்கு அது தொடர்ந்து தொட்டு நான் படிப்பாங்க. லூக்கா 10:38 செய்வதில் சும்மா இது யாருக்கு வந்த சோதனை? மரியாளுக்கு வந்த சோதனை. நமக்கு வருமா? மரியாளுக்கு வந்து நமக்கு வருமா? ஒரு பக்கம் யாரு? இயேசு. ஒரு பக்கம் யாரு? அக்கா. அக்கா எப்படி பண்றாங்க? ரொம்ப கஷ்டப்படுறாங்க அக்கா இல்லையா? இப்ப அக்கா கஷ்டப்படுற தகச்சு என்ன வந்துடும்?
பயங்கர கஷ்டம். அதனா ஐயோ அக்கா கஷ்டப்படுறாங்களே, அது நாத்தனா கஷ்டப்பட ஒண்ணு அது வேற விஷயம். அக்கா கஷ்டப்பட்டா எங்க அக்கா கஷ்டப்படுறாங்களே, என்ன தூக்கி வளர்த்தாங்க சொல்ல தெரியுமா என்னை கடன் பண்றவ அவ வந்து நான் போகாம இருக்கிறதா யாரு போனா ஒரு செப்பத்துக்கு உள்ள வச்சாரா எதுக்குதான் போனா மாத்தால் கூப்பிட்டு வரதுக்கா கூட்டு வந்தாரா வரல ஏன் வரல என்னை கடன் பண்ணுகிறவர்கள் தான் கடன் பண்ணவர் என்ன கடமைப்படுறாங்கள கொஞ்சம் மரியாதை கொடுத்தீங்களா சோறு போட்டாள் அதுக்கான மரியாதை கொடுக்க வேணும் மீனா பொறிச்சு போட்டாள் மாத்தா சொன்ன போட்டையா போட்டாங்க என்னை கணம் பண்ணுகிறவர்களை நானும் கணம் அசட்ட பண்றவர்களை கணையினப்படுத்துவேன். தெரிவு போனா வரல சின்ன வந்த ஊர் என்ன சொன்னோம் ஜனங்களுக்கு முன்னால சபைக்கு முன்னால சமுதாயத்துக்கு முன்னால வெட்கப்பட்டு போகாம இருக்கணுமா? ஒன்னு செய், கர்த்தரை கணம் கத்துக்கோ. சமுதாயத்துக்கு முன்னால் வெட்கப்பட்டு போகாம இருக்கணும்னா, குடும்பத்துக்கு மத்தியில வெட்கப்பட்டு போகாம இருக்கணும்னா, சபைக்கு மத்தியில வெட்கப்பட்டு போகாம இருக்கணும்னா, ஒன்ன செய், கர்த்தரை கணம் கத்துக்கோ. அப்ப கர்த்தர் கணம் என்ன கிடைக்கும்? வெட்கப்பட்டு போகாம இருக்க முடியும். நான் எந்த இடத்துலயும் எனக்கு ஒரு தலைமுடிவை கர்த்தர் விடவே மாட்டார்.
ஏன் தெரியுமா? என்னை கனம் பண்ணவே நானும் கனம் பண்ணுவேன். மூத்தவ போனா எவ்வளவோ நேரம் பேசலாம் இல்லையா, மூத்தவ போனா எவ்வளவோ நேரம் பேசலாம் இல்லையா, என்ன வெளிப்பாட பேசலாம் இல்லையா, வெளிப்பாடு பேசலாம், ரகசிய வரைக்கும் வரைக்கும் பேசலாம் இல்லையா, உயிர்த்தத வச்சு வந்து பேசலாம் இல்லையா, இதெல்லாம் மாத்திரம் பேசுறதுங்க வெளிப்படுற விஷயத்தை மட்டும் அழகா பேசலாம் இல்லையா, வெளிப்படுற விஷயத்தை கிளியரா பேசலாம். யாரு இவ்வளவு வெளிப்பாடு பேசினார்கள் அந்த இடத்தை பற்றி அசையக்கூட இல்லை. ஆனா ஒத்தி பார்க்க ஒரு வெளிப்பாடும் பேசல, ஒரு வசனமும் பேசல, ஒரு வசனமும் தெரியல. நேர போய் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, நீங்க மட்டும் இருந்தீங்கன்னா என் தம்பி செத்திருக்க மாட்டான். ஒரே ஒரு வார்த்தை உடனே கேட்கிறான், ஆவிய கலங்கி கலங்கி இயேசு கண்ணீர் வடித்தார். ஒருத்தி பேசினா அசைய கொண்டு இல்ல, ஒருத்தி போன உடனே இயேசு கண்ணீர் விட்டார், கண்ணீர் விட்டார். அல்லது கேட்கிறா, அவனை எங்க வச்சீங்க, அவனை எங்க வச்சீங்க, கல்லுங்க பாப்போம். யார கத்த கனம் பண்றா, அவ யாரு? இயேசுவா வேலையில வந்துச்சு, நம்ம வீட்டுக்கிற வேலை மரியாதை சேர்த்தானே இல்ல மாட்டவன் மட்டும்தான் மரியாதை, ஒரு வீட்டோட எல்லாத்தான பொதுவு. அப்ப மாத்தா சேர் வளப்பட யாருக்கு வந்து இருக்குது, புரியல இருக்கு. அவ பார்த்தா இயேசுவா வேலையண்ணா வேலை நிற்கான், இயேசுவா வேலையண்ணா அவன் செலக்ட் பண்ணிட்டான், வேலை நிற்கான். எவ்வளவு கேட்கிறா, உனக்கு இயேசுவா வேலையா? இயேசு இயேசு அவன் செலக்ட் பண்ண பத்தியா? இவளை வருத்தப்படாம ஆகிடுச்சு, அவன் இவள நேரம் உழைச்சு உபயோகப்படாம போயிடுச்சு இல்லையா, கட்டிய போல பண்ணுகிறான். அசிங்கப்பட்டு போயிட்டியே, வெட்கப்பட்டு போயிட்டியே, அவமானப்பட்டு போயிட்டியே, இவ்வளவு நேரம் பேசின ஒரே ஒரு ஸ்டெப் கூட சொல்ல வரலாம். ஒருத்தி போனா ஒண்ணுமே பேசல, நீங்க மட்டும் இருந்தீங்கன்னா என் தம்பி செத்துக்க மாட்டான். அழுது சொல்றா, அழுதுன்னு சொல்றா, அவன் எங்க வச்சுங்க பாக்கலாம். வெட்கப்பட்டு போகணும்னா, இழந்து போனதெல்லாம் திரும்ப பெறணும்னா, உன்ன செய் கர்த்தரை கடவுளை கத்துக்கோ. இழந்து போனவர்களை திரும்ப பெறணும்னா எதை இழந்தாலும் சரி, நீ திரும்ப பெற முடியாத அளவுக்கு இழந்தாலும் சரி, நீ திரும்ப பெறணும்னா அது ஒரே வழிதான் இருக்கு, கர்த்தரை கடவுளை. நம்ம ரெண்டு தெரிஞ்ச வசனங்கள் என்ற அக்காவா மகனை விட மகனை கொடுத்த மன்னவரே, மன்னவரனா
மகனே கிடையாது. மன்னவர் இல்லனா மகனே கிடையாது. இல்ல இந்த மன்ன செய்யறோம் வேலையா ஆண்டவரா வேலை இல்லையா வேலையை கொடுத்து வருவேனா வேலை போதும் அது பார்த்தா ஓ வேலை கத்தாலும் வேலை போதும் இல்லையா. சரி அடுத்து என்ன பண்ணலாம் within days சொல்லுது நேசகுமாரன் சொல்றாரு ஒப்புப்படுத்தபடியா பார்க்கிறோம் தேவனை தெரிந்து கொள்வோமானால் இல்லாத ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக் கொள்ள முடியும். நம்பர் 3 எத்தனை புத்தகம் 2 அதிகாரம் கடைசி 3 வசனம் எஸ்தர் 2 கடைசி 3 வசனம் அந்நாட்களே மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்த போது வாசல் காக்கிற ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய பத்மமைத்து அரசன் முக்கியமா?
அருகில் இருப்பவனை விட அரசனே இன்னைக்கு முக்கியம். ஆமென். புரிய சொல்றது, அருகில் இருப்பவனை விட அரசனே எனக்கு முக்கியம். அதான் என்ன சொல்லிட்டான், இந்த செய்தியை விதத்தன் மூலமாக யாருக்கு தெரியப்படுத்தணும், அரசனுக்கு தெரியப்படுத்தணும். இது விசாரிச்சு பார்த்தா உண்மை தெரிஞ்சு ரெண்டு பேரையும் தூக்கி போட்டாங்க இல்லையா, ரெண்டு பேரும் மறுத்துக்கிறாங்க. இப்ப மத்திரிகைக்கு முன்னாடி அரசன் மறிக்கிறது நியாயமா சரியா, உனக்கு முக்கியமா இல்ல அரசன் உயிரோடு வாழ்றது முக்கியமா, அருகில் இருக்கிற உயிரோடு வாழ்றது முக்கியமா? அவன் பார்த்தான், என் அருகில் இருக்கிற உயிரோடு வாழ்றத விட அரசன் உயிரோடு வாழ்வதுதான் எனக்கு முக்கியம். ஆரம்பிக்கலாம் முதல் அவசரத்தை வாசிக்கலாம். அன்று ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியால் கால வர்த்தமான எழுதியிருக்கிறேன் கொண்டு வர சொன்னான். வாசிக்கப்பட்டது அப்பொழுது வாசல் காவலர்களே பதினாறு பதினேழு அவனை பார்த்து மொர்தெகாய்க்கு முன்பாக நீ தாழ்ந்து போகத்தொடங்க, இழக்க வேண்டியதை இழக்காமல் இருக்க வேண்டுமானா இந்த சம்பவம் நடக்கலாம். மொர்தெகாய் 50 மரம் உயரம் தூக்கு வரத்துல மாட்ட போறான், அங்க போறான் இழந்ததை திரும்ப கொடுத்தார். மகனா மன்னவன் சொன்னவன் சொன்ன போது இல்லாததை திரும்ப கொடுத்தார். அருகில் இருப்பவனா அரசனான்னு சொல்லும் போது அரசன் சொன்னவனுக்கு இழக்க போகிறதை இழக்காமல் தேவன் தடுத்தார். மூணு கணத்துக்கும் மூணு விதமான ஆசீர்வாதம் எழுதி நினைச்சேன் வேறம் இல்லை, மூணுக்கும் மூணு ஆசீர்வாதம். அக்காவா ஆண்டவரா அவ செலக்ட் பண்ணா அக்காவை விட ஆண்டவன் இழந்து போனதெல்லாம் திரும்ப கொடுத்தார். மகனா மன்னவரா மகனை பார்க்கிறோம் மன்னவன் அவரை சதி பண்ணா இல்லாத சொத்தெல்லாம் கொடுத்தார். மொத்தகைக்கு மணி அருகில் இருப்பவனா அரசனா, அருகில் இருப்பவர்களை பார்க்கிறோம் அரசனை சதி பண்ணா நான் சொல்றேன் இழக்க போறதை தேவன் இழக்காமல் தடுத்து விட்டார். இழக்க போறத இழக்காமல் வேண்டுமா, இழந்ததை திரும்ப பெறணுமா, இல்லாததை தேவ சொத்தை வாங்கணுமா? கர்த்தரை கூட இருந்தா கர்த்தரை கனப்படக்கூடிய நபராக இருந்தா கர்த்தர் கூட இருப்பார். எது கர்த்தரை கனப்படுவது? தேவனா மற்றவனா? இப்படிப்பட்ட மூணு அனுசோத்தையும் தருவதற்கு கத்திரமைத்து இல்லங்க எனக்கு
அக்கா சொன்னா ஆண்டவரை விட எனக்கு வேலைதான போனா இல்லையா, ஆண்டவரை விட வேலைதான போனா வருத்தத்தோட திரும்பி வந்தா, வருத்தத்தோட திரும்பி வந்தா. இந்த வருத்தத்தை காரணம் என்ன, சரியான விதத்தை மட்டும் தேர்வு செய்திருப்பா. மாத்திர மரியாதை விட மாத்தமா ஆசீர்வதிக்கு பட்டம் இருக்கணும். ஏன் அவதான் முதன்முறை ஆண்டவரையே சுப்பா. மார்த்தா தன் வீட்டை ஏற்றுக்கொண்டாலும் சொல்ல தவிர மரியாதை ஏற்றுக்கொண்டாலும் சொல்லுங்க. அவ ஏற்றுக்கொண்டவர் யாரு, மார்த்தா. அப்ப ஆஸ்வதிக்கப்பட வேண்டிய யாரு, மார்த்தா. ஏன் ஆஸ்வதிக்கப்படல, அவ தெரிந்து கொண்டது சரியாக போயிடுச்சு. நேசிச்ச ஆண்டவர, ஆனா வேலையை விட ஆண்டவர் நேசிக்கல, வேலையை விட ஆண்டவர் நேசிக்கல. இன்னைக்கு வேலையும் ஆண்டவர், அக்காவா ஆண்டவர், மகனா மன்னவனா, அருகில் இருப்பவனா அரசனா. செலக்ட் பண்ண போறேன், உள்ளவர்களாம் கடந்த காலத்தில் என்னை தெரிந்து கொள்ளதல் தவறாக இருந்தபடினால்தான் என் ஆசுவதங்களை நான் இழந்து வருத்தத்தோடு நிற்கிறேன். என்னை பார்க்க என்னை பார்த்து ஆண்டவர் சொன்னா, என்னை பார்க்கினோம் உன் குமாரரை ரொம்ப மதிக்கிறப்பா, ரொம்ப நேசிக்கிறப்பா. ஆண்டவரா பிள்ளைகளானா, எனக்கு ஆண்டவரை விட எனக்கு பிள்ளைகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தெரியுமா, அவங்க அப்பாவுடைய தெரிந்து கொள்வது சரியா இருந்துச்சு. என்னுடைய பிள்ளைகள் ஏன் பாதிக்கப்பட்டாங்க தெரியுமா, அவங்க அப்பாவுடைய தவறான தெரிந்து கொள்ளுதல். உன் பிள்ளை பாதிக்கப்பட நீயே காரணம் ஆயிடாத, உன் பிள்ளைகள் பாதிக்கப்பட நீயே காரணம் ஆயிடாத. நம்முடைய சைக்கர்கள், நம்முடைய தெரிந்து கொள்வர்கள் தவறா இருக்குமானா நம் பிள்ளைகள் 100% பாதிக்கப்படுவார்கள், 100% பாதிக்கப்படுவார்கள். தெரியுமா, கண்களைக்காக எடுக்கிற ஒரு தவறான முடிவு உன் பிள்ளைகள் வாழ்க்கை பாதிக்கும். நீ எடுக்கிற தவறான செலக்டர் தெரிந்து கொள்ளுதல் உன் பிள்ளைகளை 100% பாதிக்கும், உன் பிள்ளைகளை 100% பாதிக்கும். நீ தேர்வு செய்வது சரி என்று கர்த்தர் சொல்றார், நீ தேர்வு செய்வது சரியில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னையா மற்றவர் வரும்போது என்னை பார்க்கிலும் நீ மற்றதையே தேர்வு செய்வன் என்று கர்த்தர் சொல்வார். நானா மற்றவைகளா என்று உன் கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட போது என்னை பார்க்கிலும் மற்றவையே தேர்வு செய்தாய் என்று கர்த்தர் சொல்வார், கர்த்தர் சொல்வார். உன் சிலைக்கிறவன சரியா இருக்குமானா உன் பிள்ளைகள் மிகுந்த ஆசோதமா வாழ்ந்திருப்பாங்க. ஏய், உன் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கவே மாட்டாங்க. பிள்ளைகள் ஏன் ஆசோதமா
வச்சிருக்கிறான். எலியாசர் சொல்றான், என் எஜமானை சீமானாய்க்கத்தை வச்சிருக்கிறான். என் எஜமானது ஒரு குறையுமே கிடையாது. பெருசு ராஜா சொல்றான், கத்தக்கூட இருக்கிறார்ப்பா, பயங்கரமாக ஆஸ்வதிக்கிறா இருப்பா, பயங்கரமாக ஆஸ்வதிக்கிறா இருப்பா. ஈசாக்கோட ஆண்டவர் இருந்தான், ஏலியின் பிள்ளைகளோட தேவன் இல்லை, பிரகாசோட தேவன் இல்லை. அதுக்கு தேவன் சொல்ற காரணம், ஓப்பனிய பிரகாசம் தப்பு பண்ணாமனு சொல்லல, ஏலி என்னை விட உன் பிள்ளைகள் நீ அதிகமா மதிச்ச, என்னை விட உன் பிள்ளைகள் அதிகமா களம் பண்ண, என்னை விட உனக்கு மற்றது பெருசா இருந்துச்சு. அதனுடைய விளைவு இந்த தாக்கம். கர்த்தருக்கு தீர்க்கமா சொல்றா, கர்த்தர் யாருக்கோ தீர்க்கமாக ஆண்டவர் சொல்றா, என்னை விட நீ மற்றத நேசித்தனுடைய பின்வளைவு தான் இன்னைக்கு நீ படுகிற கஷ்டம். உன் கண்களுக்கு முன்பாகவே உன் பிள்ளைகள் பாதிக்கப்படுவது நீ தெரிந்து கொள்ள தவறான தெரிந்து கொள்ளல் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீ மற்றவர்களுக்கு சரியான செலவு சரியான தேர்வு செய்திருப்பா, இன்னைக்கு உன் பிள்ளைகளுக்கு கஷ்டமே கிடையாது. ஈசாக்கு எங்க கஷ்டப்பட்டார், ஈசாக்கு எங்க வருத்தப்பட்டார், ஈசாக்கு எங்க பாதிக்கப்பட்டார், சொல்றேன் பெரிய ஆசோதிக்கப்பட்ட நபராகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்தார் ஈசாக்கு. என் தெரியுமா, அவங்க அப்பா ஆபிரகாம் மகனா மன்னவரானா, என் மகனை விட எனக்கு மன்னவர் தான் முக்கியம் பண்ணா. கட்டளை கண்களை திறப்பாங்க, கட்டளை கண்களை திறப்பாங்க. இன்றைக்காவது சரியான விதத்தை தெரிந்து கொண்டு அன்றவரே நீங்களா மற்றதான் இருந்துச்சா, மற்றவர்களுக்கு அப்புறம் சாமி உங்களை மட்டுமே நான் தெரிவு செய்வேன், என்னை நம்பி என்னை ஆசீர்வதிங்க. இன்னைக்காவது சரியான முடிவெடுத்தனா, இன்றைக்காவது கர்த்தருடைய உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க கர்த்தர் அமைத்தவா இருக்கிறார். இன்றைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு யாருக்கோ சொல்லுகிறேன் கடந்து போவன்னா, ஒரு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தரையே காப்பாற்ற முடியாது, ஒரு பிள்ளைகளுடைய எதிர்காலம் கர்த்தரையே காப்பாற்ற முடியாது. ஒரு தகப்பனுடைய தெரிவு செய்தல் பிள்ளைக்கு ஆபத்தை கொண்டு வந்துச்சு, பாதிப்பு கொண்டு வந்துச்சு, இருக்கிறதை நான் இழக்க வேண்டாம் போச்சு. ஆனா ஒருவருடைய தெரிந்து கொள்ளுதல் இல்லாத ஆசோதனை எல்லாம் கொண்டு வந்துச்சு. என்ன செய்ய போறேன், இன்னைக்கு நாம் தெரிந்து கொள்கிற சரியான விதம் நம்மை மட்டுமல்ல நம் பிள்ளைகளையும் சேர்த்து ஆசீர்வதிக்கும். நான் எடுக்கிற தவறான முடிவு என்னை மட்டுமல்ல என் பிள்ளைகளையும் சேர்த்து போதிக்கும். உனக்கும் உன் பிள்ளைக்கு ஆசுவாதமா வாழ விரும்புறியா, உனக்கும் உன் பிள்ளைக்கு ஆபத்தா வாழ விரும்புறியா, குறிப்பிட்டு இந்த ஆலயத்தை விட்டு கடந்து போ, முடிவெடுத்து இந்த ஆலயத்தை விட்டு கடந்து போ. ஆண்டவரே நான் கர்த்த சமூகத்துக்கு வந்ததே நானும் என் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கத்தான் சொன்னான். இன்னைக்கு பாதிக்கப்படுகிற எந்த காரியத்தையும் நான் தேர்வு செய்ய மாட்டேன். தேவ சமூகமா மற்றதான் எனக்கு மற்றவெல்லாம் அடுத்ததான் ஆண்டவரே. நீங்க தேவ சமூகமா எனக்கு முதல், ஜபமா எனக்கு முதல், உபவாசமா எனக்கு முதல், ஆராதனமா எனக்கு முதல், மற்றதெல்லாம் அடுத்ததுதான். கர்த்தர் உனக்கு மனம் இறங்கி உன் பாவத்தை மன்னித்து உனக்கு தேவன் இரக்கம் செய்யலாம். ஆனா இன்னைக்கு ஒப்படைக்காம போயிட்டேன்னா கர்த்தரே வந்தாலும் காப்பாற்ற முடியாது, கர்த்தரே காப்பாற்ற முடியாது. கர்த்தருடைய சமூகத்தை அர்ப்பணிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆலயமா அடுத்ததான் நான் ஆலயமா தான் செலக்ட் பண்ண மாட்டேன், ஜெபமா அடுத்ததா, அடுத்ததை விட எனக்கு ஜபமா இதுதான் அதுவா, எனக்கு அதை விட இதுதான் முக்கியம் என்று எல்லா விதங்களிலும் அந்த ஜபமோ உபவாசமோ வேதமோ வசனமோ உபதேசமோ சத்தியமோ உபவாசம் ஜபங்களோ ஆராதனையோ எதுவா இருந்தாலும் தேவனையும்
தேவனை சாத்தவே மட்டுமே நான் தேர்வு செய்வாண்டவரே என் நம்பி ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காலைகளில கத்ததாமே இருக்கிற மூணு ஆசீர்வாதங்களை தந்து எழுந்த ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுத்து இல்லாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வைத்து இழக்க போவதை நான் தடைபடி போட்டு வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சமூகத்துக்கு பார்க்கிறேன். மகிமையுள்ள கூட இருக்கட்டும். ஆளுக செய்யும் காத்துக்கும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.